ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திபிசி சேனல். நம்மளோட சேனலில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மீதியான ரைஸில் நம்ம பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸில். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை சொல்லி பார்த்துடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சாதம், மிளகாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சாதத்தை நாம் நல்லா குழையிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு, மஞ்சள்தூள், சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், சாரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிசையும் போது வந்து அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் தட்டிக்கலாம், கட்லட் மாதிரி தட்டி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் தடவிக்கிறோம். தடவிட்டு இப்போ இந்த கட்லட் இதில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். பேன் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ப்ராசஸ் ஃபுல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா குக்காகவும் மேலேயும் கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இந்த கட்லட்லாம் இந்த பேனில் வச்சுட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே எண்ணெய் விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைடு வேக வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நெக்ஸ்ட் சைடும் வெந்துருச்சுன்னா நம்மளோட கட்லட் சூப்பராக ரெடி. ரைஸ் கட்லட். இது வந்து நீங்கள் மீதி இருக்க ரைஸில் நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணலாம். இது கூட வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூடாகவே சர்வ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.